ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிஹட். சமூக வலைத்தளங்களில் எப்பவுமே சர்ச்சை ராணியாக இருக்கிறவங்க தான் நடிகை மீரா மிதுன். இவங்க ஆரம்பத்தில் மாடலிங் துறையிலேருந்து பிக்பாஸ் மூலமாக பிரபலமானவங்க. பிக்பாஸ்லேயே இவங்களோட பேச்சும் நடவடிக்கையும் எல்லாரையும் முகம் சுளிக்க வச்சது. அது மட்டும் இல்லாமல் சேரன் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நிகழ்த்தினது மூலமாக ரசிகர்கள் மத்தியில் எதிர்ப்பை மட்டுமே சம்பாதிச்சாங்க. பிக்பாஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மீரா மிதுன் நடிகர் விஜய் மேலேயும் நடிகர் சூர்யா மேலேயும் அவதூறான குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. இவங்க படம் நடிக்கக்கூடாதுன்னு விஜயும் சூர்யாவும் தடுக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நடிகர் சூர்யாவும் நடிகர் விஜயும் மீரா மிதுனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதாகவும் இவங்களுக்கு பட வாய்ப்புகளே கொடுக்காமல் அவங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதனால் கடுப்பான ரசிகர்கள் மீரா மிதுனை பயங்கரமாக சமூக வலைத்தளங்களில் திட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க. சமீபத்தில் குறிப்பிட்ட சாதியினரை இழிவாக பேசினது மூலமாக மீரா மிதுன் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா இருக்காத மீரா மிதுன் தன்னோட நீண்ட நாள் ஆசையே சிஎம் ஆகிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறதாகவும் அவங்கள சந்திக்க வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சினிஹட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.